வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ். நான் கார்த்திகா ராம்குமார். இன்னைக்கு நான் பேச போற பொதுவான டாபிக் வந்து குழந்தைகள். ஒவ்வொருத்தரும் வந்து குழந்தைய வந்து ஒவ்வொரு விதமா வளர்ப்பாங்க. அவங்கவங்க வளர்ந்த விதத்தை பொறுத்து அது மாறும். நான் வளர்ந்த விதத்தை பத்தி ரொம்ப பெருமைப்படுற ஒரு பேரண்ட்ஸா இருக்கும் போது அவங்க வந்து அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க பார்ப்பாங்க. சின்ன வயசுல கொஞ்சம் துன்பத்துல உழன்று வளர்றவங்க தான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோமோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆப்போசிட் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. இது வந்து பொதுவான ஒரு உளவியல். நம்ம பேரண்ட்ஸா இருக்கும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, 80s kids 90s kids நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா அந்த ஒரு 80s kids 90s kids வாழ்வியலை இப்ப இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் சொன்னதை பேஸ் பண்ணி வர்ற பெற்றோர்கள் வந்து இரு விதம். ஒன்னு அதீத செல்லமா இருப்பாங்க, இல்ல அதீத கண்டிப்பா இருப்பாங்க. இந்த அதீத செல்லமா இருக்கிற பெற்றோர்களை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல பெற்றோர்களா இருக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் யாருமே சொல்லித்தரல. ஆனா அவங்க வந்து நம்ம யாரும் சொல்லித்தராமே ஒரு எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாங்க. சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, ஏகப்பட்ட அண்ணன் தங்கைகள் அக்கா தம்பிகள் கூட இருப்பாங்க. நமக்கு வந்து பகிர்தல், அப்புறம் வந்து ஃப்ரீயா இருக்கிறது, ரொம்ப போட்டு ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்க்கறது, அதெல்லாம் வந்து நம்மளுடைய காலகட்டங்கள்ல இல்ல. ஆனா நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அதீத செல்லம் கொடுக்கிற பெற்றோர்களை பத்தி இப்ப சொல்றேன். நம்ம வந்து எந்த ஏமாற்றத்தை பார்த்து வளர்ந்தோமோ அது நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்புல வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் கூட தரமாட்டாங்க. ஒரு விஷயம் என் பிள்ளை கேட்டுடுச்சுன்னா அது இன்னைக்கே இந்த நிமிஷமே செஞ்சு முடிச்சிடணும், அதை மிஞ்சி எனக்கு உலகத்துல எதுவுமே இல்லைன்ற அந்த அதீத அன்பை வந்து அந்த குழந்தை ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா காட்டுவாங்க. ஏமாற்றம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஆசான் என்பதை இந்த பெற்றோர்கள் உணர்வதே இல்லை. ஏன்னா இந்த ஏமாற்றம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய துன்பத்தை தாங்க கத்துக் கொடுக்கும், தன்னுடைய கஷ்டங்களை மறந்து சிரிப்பது எப்படி அப்படிங்கறது வந்து கத்துக் கொடுக்கும். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், தன்னுடைய சோகத்தை உதறி அடுத்தவனுக்கு நீட்டும் கரங்கள் பொதுவாகவே வந்து ஏமாற்றம் அடைந்தவனுடைய கரமா தான் இருக்கும். ஏன்னா பல ஏமாற்றங்களை சந்தித்தவங்களுக்கு தன்னுடைய சோகம் பெருசா தெரியாது. அப்போதான் அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்ன, சந்தோஷம் என்ன அப்படிங்கறத உணர முடியும். இது எதையுமே நம்ம தராம ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழக்கப்படுத்தலனா தோல்வி அப்படிங்கறது வந்து அந்த குழந்தைங்களை வந்து பிடிச்சி இழுத்துக்கும். தான் கேட்டது கிடைக்கல அப்படிங்கிற அந்த தோல்வி வந்து அவங்களால தாங்கவே முடியாது. அந்த விஷயத்துக்கு வந்து பழக்கணும். பொதுவா வந்து ஒரு அது ஒரு தப்பே கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கேட்டா ஒரு முறை இருமுறை பல முறை குழந்தைங்களை கேட்க வச்சு சரி வெயிட் பண்ணு அப்புறமா வாங்கித்தரேன்னு கொஞ்சம் காக்க வச்சு கொடுக்கும் போது அந்த பொருளுடைய மரியாதை தெரியுது. நான் ஏன் அப்படி செய்யணும், நான் நல்லா சம்பாதிக்கும் போது என் பிள்ளை எது காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல ஒரு கிரிக்கெட் பேட் கேட்கறதோ இல்ல ஒரு சைக்கிள் கேட்கறதுக்கோ உங்களுடைய தகப்பனார் கிட்டயும் தாயார் கிட்டயும் நீங்க எவ்வளவு வந்து கெஞ்சி இருப்பீங்க. அப்படி கெஞ்சி கேட்டு காத்திருந்து ஒரு பொருள் கிடைக்கும் போது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் கிடைக்கும், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. வெயிட் பண்ணி மாசக்கணக்கா காத்திருந்து அந்த பொருள் கிடைக்கும் போது அதை நம்ம எவ்வளவு ஆசையா பத்திரமா வச்சுப்போம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எது கேட்டாலும் கிடைக்கும்னு வாங்கி கொடுக்கும் போது நம்ம வாங்கி கொடுக்கற பொருளுடைய மதிப்பும் தெரியாது, அந்த பொருளுக்கான நன்றியும். அந்த நன்றினா நம்ம கிட்ட நன்றி இல்ல, நமக்கு பீயிங் தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா அந்த கிடைச்சதுடைய அருமை வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த நிமிஷம் கேட்டோம் கேட்டது கிடைச்சதுன்னு உடனே அடுத்தது நாடி மனசு போக ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அது எந்த அளவுக்கு கிடைக்காம இருக்கோ அதுக்கப்புறமா அது கிடைக்கும் போது அது இன்னும் அதை கொண்டாட தோணும். சோ எந்த பொருளோட அருமை தெரியறோம்னாலும் சும்மா கேட்ட உடனே நினைச்ச உடனே கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பேரண்டிங்க வந்து இருக்காது. இன்னொரு விஷயம் வந்துட்டு எந்த ஒரு விஷயமுமே வந்து அனுபவிச்சு கத்துக்கணும். நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கவே விடுறது இல்ல. ஒரு விஷயத்த வந்து பார்த்தோ இல்ல நம்ம சொல்லி கொடுத்தோ தெரிஞ்சுக்கிறத விட அதை அனுபவிச்சு கத்துக்கும் போது மனசுல பசுமரத்தாண்டி மாதிரி பதியும். ஆனா எங்க பிள்ளை விழுந்துருமோன்னு சொல்லி பக்கத்திலேயே இருந்து நம்ம தாங்கிக்கிட்டே இருந்தோம்னா விழுந்தா எப்படி எழுந்திருக்கிறதுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே போயிடும். எத்தனையோ பதின்பருவ பிள்ளைகள் வந்து ஏமாற்றத்தையும் இந்த இதையும் தாங்க முடியாம இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸை தாங்க முடியாம வந்து தவறான முடிவு எடுக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து பொத்தி பொத்தி வளர்க்குற இந்த பெற்றோர்களுடைய ஆட்டிடியூட் தான் வந்து ஒரு முக்கிய காரணம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து திட்டுறது வந்து தப்பே இல்லைங்க. திட்டுறது அப்படின்னு என் பிள்ளைய எப்படி திட்டுவேன், எப்படி நான் கொடுமையான ஒரு சொல் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுடு சொல்லும் திட்டுறதும், ஏன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து சொர்க்கத்துல வச்சு வளர்க்க போறது இல்லை.
நீங்க என்ன பொத்தி வளர்த்தாலும் 18 வயசுக்கு மேல இந்த வெளி உலகத்தை அவங்க பார்க்கதான் போறாங்க. வெளி உலகம் வந்து ரொம்ப கடுமையானது. வெளி உலகம் கடுமையான வார்த்தைகளை சொல்லும், மன்மங்கள் சூழ்ந்திருக்கும். அந்த உலகத்துல வந்து தன்னுடைய லைஃபை வந்து நிர்மாணிச்சுக்கிட்டு அவங்க எதிர்நீச்சல் போடணும் அப்படின்னா சில சில திட்டு வார்த்தைகள் எல்லாம் பழக்கணும். இந்த சொல்லு பொறுக்காத பிள்ளைகளை நம்ம வளர்த்து விட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த வாழ்க்கை துணைக்கும் வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அது போய் சேரும். ஒரு தலைமுறையையும் நமக்கு எடுத்து விட்டுருவோம். சோ சுடுசொல் தேவையான நேரத்துல ஒரு கண்டிப்போடு ஒரு சுடுசொல் சொல்றதுல தப்பே கிடையாது. கொஞ்சம் மனசு நொந்துதான் போகும் பிள்ளை, ஆனா அந்த சுடுசொல் அவங்களுக்கு மனசுல சரி இதை தாண்டிக்கிட்டு இதை எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு பாதையில அவங்கள வழி நடத்தும். கொடுமைப்படுத்த சொல்லல, ரொம்ப பேசி வாட்டி வதக்க சொல்லல, ஆனா ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் வந்து இப்படி செய்யற எதுக்கு செய்யறங்கிற அந்த கண்டிப்பான வார்த்தைகளை வந்து நம்ம வெளிப்படுத்தியே தீரணும். நம்மளுடைய கோபத்தையும் கண்டிப்பையும் வந்து ஒரு சிறிய அளவுக்கு வந்து பார்க்கணும். நோய் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடும் போது என்ன செய்வாங்க, கொஞ்ச அளவுக்கு வந்து அந்த நோயுடைய கிருமியை தான் உடம்புல செலுத்துறாங்க, அப்பதான் அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு சிறிய அளவிலான கண்டிப்புக்கும் கடுமைக்கும் நம்ம பிள்ளைகளை வீட்டில இருந்தே நம்ம தயார்படுத்தினாதான் இந்த வெளி உலகத்தை எதிர்கொள்ற தைரியம் அவங்களுக்கு வரும். இது வந்து ஒரு விதமான பெற்றோர். இன்னொரு விதமான பெற்றோர் அதீத கண்டிப்பு, மிலிட்டரி ரூல்ஸ். காலையில இத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு இந்த வேலையை செஞ்சாகணும், 8:30 சாப்பிடணும், 9 ஸ்கூலுக்கு போகணும், 4 வீட்டுக்கு வரணும், 4:30 டியூஷன் போயிடணும், 7 சாப்பிட்றணும், 8 தூங்கிடணும். இதுல ஒரு சின்ன மாற்றமோ ஒரு சின்ன இடைவெளியோ மூச்சு விடுவதற்கு கூட அந்த குழந்தைங்களுக்கான நேரமோ இல்லாம ரூல்ஸ் போட்டு வளர்க்குற பெற்றோர்கள் எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறோமோ அந்த அளவுக்கு இந்த கடுமையும் ரொம்ப தப்புங்க. ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, ஒரு தாத்தா பாட்டிக்கு வந்து அந்த பிள்ளைகளோட நேரம் செலவிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா வீக்கெண்ட் இருக்குல்ல, வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணிக்கோங்க, மற்ற நேரங்கள்ல வந்துட்டு ஸ்கூல் டேஸ்ல வந்து எந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க அந்த ஊர்ல இருந்து வந்து வயதானவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் நம்ம இருந்தது இல்லையா? இப்படி சொல்ற பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும். சின்ன வயசுல எத்தனை நாள் ஊர்ல இருந்து பெரியம்மாவோ சித்தியோ இல்ல அத்தையோ பாட்டியோ வந்துருவாங்க, நம்ம நைட் எல்லாம் உட்காந்து பேசுவோம், காலையில வந்து கெஞ்சி கெஞ்சி டைம் கேட்டு 5 கொடுங்கன்னு சொல்லி தூங்குவோம், அப்புறம் பரபரன்னு கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம். அதெல்லாம் எவ்வளவு அழகான நாட்கள், ஒரு கவலை இல்லாத நாட்கள். நல்லா சாப்பிடுறோமா, ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல மார்க் நல்லா வருதான்னு மட்டுமே பெற்றோர்கள் கவலைப்பட்ட ஒரு நாட்கள் அவையெல்லாம். என்ன விளையாடுறோம்னு கேட்க மாட்டாங்க, எப்படி விளையாடுறோம்னு கேட்க மாட்டாங்க, பத்திரமா இருக்கியா, பொய் சொல்லாம இருக்கியா, தேவையில்லாத திருட்டுத்தனம் பண்ணலையா, ஓரளவுக்கு ஒழுக்கமா இருக்கியா, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுறியா, அவ்வளவுதான். இதை மட்டுமே தான் நம்ம பெற்றோர்கள் பார்த்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா நமக்கு நம்ம இயல்பா வெளியே உலகத்தை பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருந்தது. இப்ப எல்லாம் எந்த அளவுக்கு ஆசிரியர்களை முடக்கி வச்சுட்டோம் ஒரு கடுமையா ஒரு விஷயத்த சொல்லாம. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து இப்ப வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ அதுவும் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் மாதிரி ஒவ்வொரு குழந்தையின் தாயும் தகப்பனும் வந்துட்டு அந்த ஆசிரியருக்கு ஒரு சூப்பர்வைசர் ஆயிட்டாங்க. சோ என்ன அந்த குழந்தைகிட்ட பேசணும்னாலும் அந்த ஆசிரியர்கள் பார்த்து பார்த்து பேசுறதா இருக்கு, பார்த்து பார்த்து நடந்துக்கிறதா இருக்கு. எல்லா நேரங்களையும் வந்து அந்த குழந்தையுடைய அத்தனை மூவையும் வந்துட்டு நம்ம வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கும், இப்படி இரு இப்படி இருக்காது. இந்த மாதிரியான ஒரு ஹெவி ரூல்ஸும் வந்துட்டு நல்லது கிடையாது. இதுல என்ன ஆயிடும்னா ஒன்னும் ரொம்ப அடங்கி போற பிள்ளைகள் ஆயிடுவாங்க, இல்லைன்னா எதையுமே எதிர்ப்பாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா வந்து அந்த தடைகளை உடைச்சிட்டு வெளியில வர்றவங்களா மாறிடுவாங்க, அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் அடங்கி ஆமா சாமி போடுறவங்களா ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுடைய பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணாம நம்ம இருக்கணும். இதுல இன்னொரு ஒரு தனி வகை இருக்கு, ஆர்கானிக் பேரண்ட்ஸ். என்னன்னா நான் வந்து இது நல்லது கிடையாது, இந்த ஃபுட்டு தர மாட்டேன், இது வந்து வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல இதெல்லாம் கலக்குறாங்க. மேகி வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல், பிஸ்கட்ஸ்ல வந்து மைதா இருக்கு, நான் தரமாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து சர்க்கரையே பழக்கப்படுத்த மாட்டாங்க, சுகர் இல்லாம வளர்க்குறேன் என் பிள்ளை. என்ன அந்த குழந்தைக்கு என்ன சர்க்கரை வியாதியா, அது என்ன வந்து பண்ண போகுது, அதெல்லாம் வந்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியாது. ஒரு சில நண்பர்கள் வந்து தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. கேட்டப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏன் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, இல்ல அதெல்லாம் பெரிய ஃப்ராடு, பெரிய கம்பெனிஸ்கள் செய்யற வந்து ஊழல் அதெல்லாம், என் பிள்ளைகளுக்கு நான் தடுப்பூசியே போடல. ஐயோ ரொம்ப பாடுபட்டு வந்து அந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ணி அப்புறமா ஸ்கூல்ல வேக்சினேஷன் ரிப்போர்ட் கேட்கறதுனால வேற வழி இல்லாம வந்து குழந்தைங்களை வேக்சினேட் பண்ண சில பெற்றோர்களை வந்து நான் பாத்திருக்கேன். எது வந்தாலும் நம்புறது, அதுவும் இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்சுட்டு இந்த யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாமே போடுறாங்க, நல்லதும் போடுறாங்க கெட்டதும் போடுறாங்க. அதுல வந்து இந்த மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது வருது, அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு சேரும் அப்படிங்கிற
அப்படின்றது கொஞ்சம் பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியா பிள்ளைகள் மேல வந்து எல்லாத்தையும் திணிக்கிறது, என் பிள்ளைக்கு வந்து நான் சர்க்கரை பழக்கலைங்கிறது, ஒரு நாள் மேகி சாப்பிடலாங்க, ஒரே ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு பிடிச்ச ஒரு கிரீம் கேக் பார்த்துட்டு ஓகே மைதா இருந்தா என்ன அதை சாப்பிடலாம், இந்த மாதிரியான சந்தோஷங்கள் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு. குழந்தைகளும் சரி 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் நேரம் தான் நம்ம செலவிடணும் சொல்றோம். அவங்களுக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 30 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப நீங்க வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கிற இந்த ஸ்ட்ரிக்டோ இந்த ரூல்ஸோ இவங்க கத்துக்கிற கிளாஸஸோ எதுவுமே அவங்களுக்கு நினைவிருக்க போறது இல்லை. அவங்க சிரித்த தருணங்களும் அவங்க ரசித்த தருணங்களும் மட்டும்தான் நினைவிருக்கும். இன்னைக்கு 90s 80s கிட்ஸ்ல நம்ம பெருமைப்பட்டுக்கிற அத்தனை விஷயங்களும் நாங்கெல்லாம் 2000 கிட்ஸ்ல நம்ம குழந்தைங்க ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா பெருமைப்பட்டுக்கணும்னா இப்போ அவங்க வாழ்க்கையை வந்து ஃப்ரீயா விடணும். பூக்கள் மாதிரி குழந்தைங்க அவங்கள வந்து நம்ம சிற்பம் மாதிரி செதுக்க கூடாது, ஃப்ரீயா விட்டா தானாவே மலருவாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைக்கு இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்டா எனக்கு போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து உங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு வந்து என்னுடைய தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் இந்த வீடியோ நிறைய பேரை கொண்டு சேர்க்கறதுக்கும் உதவும். என்னோட இணைந்திருக்க ஆசாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ், பை.